ஓகே, உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சா தான் உங்களுக்கு டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் முன்னாடி பிளட் டெஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பிளட் டெஸ்ட்டில் ஹீமோக்ளோபின், ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், நார்மல் யூனோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், உங்களுக்கு சுகர் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், இந்த மாதிரி வந்து ரெகுலர் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ப்ரிகாஷனரி டெஸ்ட்லாம் எடுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு டைரெக்டாக போய் பல் எடுத்துட்டோம்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், பல் எடுத்ததுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, எக்ஸசிவ் ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். செகண்ட் வந்து டிலேட் ஹீலிங், அதாவது அந்த புண் ஆடுறதுக்கு ரொம்ப நிறைய டைம் ஆகும். இது நிறைய டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ரீஇன்ஃபெக்ஷன்ஸ் திருப்பி திருப்பி வந்து அந்த ஊண்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அட்வைசபிள்.